இந்த வீடியோவில் கொள்ளு துவையல் எப்படி செய்யலாம்னு பார்க்க போகிறோம். இதை இட்லி தோசையும் தொட்டு சாப்பிடலாம், சுடுசாதத்துலேயும் பிணைஞ்சு சாப்பிடலாம். ரொம்ப சுவையாக இருக்கும். வாரத்துக்கு ஒரு நாள் செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா உடம்பு நல்லா குறைஞ்சிரும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ முதல்ல வந்து 100 கிராம் கொள்ளை வந்து அதை வந்து தட்டில் போட்டு நல்லா அந்த கல்லுலாம் இருக்கான்னு பார்த்துக்குங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுட்டு 100 கிராம் கொள்ளை வந்து சட்டியில் வறுத்துக்க போகிறோம். சிறுதியிலே வச்சு வருங்க, நல்லா ரோஸ்டட் ஆகட்டும். அதில் கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுக்கலாம், 2 ஸ்பூன் எண்ணெய் விடுறேன். விட்டுட்டு இந்த சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடையும் நம்ம போட்டுக்கலாம். ஒரு 6 சின்ன வெங்காயம், ஒரு 4 வெள்ளைப்பூடு. இதெல்லாம் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிக்கிங்க. இதில் வந்து இந்த வத்தலையும் போட்டுடலாம். ஒரு 5-6 வத்தல் எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு உரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்குங்க. ஒரு துண்டு புளி போட்டிருக்கேன். கருவேப்பிலை லைட்டாக வறுத்தா போதும். இது 2 நிமிஷம் ஆறுனதுக்கு அப்புறம் நம்ம துவையல அரைச்சிக்கலாம். உப்பு வந்து தேவையான அளவு வச்சுக்கோங்க. இந்த புளியும் இதில் வச்சிடுறேன். கொள்ளு துவையில் நம்ம இப்போ அம்மியிலே அரைச்சோம். மிக்சியில் அரைக்கிறத காட்டியும் அம்மியில் அரைக்கிறது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதே மாதிரி நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து என்ன வீடியோ வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதே மாதிரி வீடியோ போடுறோம். நம்ம சேனலை எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.